ओके स्टूडेंट्स, वेरी गुड मॉर्निंग एवरीबडी। देन स्टे होम सेफ, वेरी इंपॉर्टेंट। ओकेवा, कोरोना वैरस्क एलोम वीटल कुछ बेटर अनाता उ नम कलूरी मुदलवर अम्म कालेज प्रिंसिपल वो इतमी न्यू रूल्स को वीडियो मूल्यों नहीं लेसन प्रिपेर पड़ी कॉन्सेप्ट ओकेवा। इतना वो आक्चुअल थर्ड इयर बीकॉम सीए அதில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாருமே சொல்லியிருக்கேன், சிஎஸ்எஸ் பற்றி கொடுத்துருப்பேன். அந்த கம்பல்சரி யூனிவர்சிட்டி கொஷினில் இந்த கொஷின் ரைஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஓகேவா, நம்ம கொடுத்துருக்க என்ன டைம்னா சிஎஸ்எஸ், அதாவது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இதில் நம்ம கொடுத்துருக்கிறது என்னென்னா ஸ்டைல் ஷீட். ஓகேவா, ஃபஸ்ட்டு கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டை விட ஃபஸ்ட்டு ஸ்டைல் ஷீட்னா என்ன? ஓகேவா, ஷீட்னாவே நம்மளுக்கு நார்மலாக தெரிஞ்சது. ஓகேவா, நார்மல் ஷீட். ஸ்டைல்ன்றது என்னென்னா இப்போ அதுக்குள்ளே நம்ம என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறது. ஓகேவா, நார்மலாக ஒரு ஸ்டைல்னாவே உங்களுக்கே தெரியும் எப்படி நம்ம ஸ்டைலாக இருக்கிறது. ஆனால் அதையே நம்ம ஒரு டாக்குமெண்ட்டில் நம்ம எப்படி எப்படிலாம் ஸ்டைல் பண்ணலாம். ஓகேவா, அதில் என்ன மாதிரி ஃபாண்ட்டு கொடுக்கறது, என்ன மாதிரி கலர் கொடுக்கறது, என்ன மாதிரி சைஸில் நம்ம கொடுக்கறது. இப்போ நம்ம நெட்டில் நம்ம சர்ச் பண்ணுற ஒரு வெப்பேஜும் சரி, சேம் கலராக இருந்தால், சேம் சைஸாக இருந்தால், சேம் பிக்சர் அண்ட் சேம் ஃபாண்ட்டாக இருந்தால் நமக்கு ஒரு பார்க்க அட்ராக்டிவாக இருக்காது. ஓகேவா, அதை நம்ம என்ன மாதிரிலாம் அவங்க கலர் பண்ணி டெக்கரேஷன் பண்ணி அந்த மாதிரி கான்செப்டில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் நம்ம கிரியேட் பண்ணுற வெப்பேஜ் வந்து ஒரு ஸ்டைலாக இருக்கணும். அந்த ஸ்டைலாக இருக்கிறதுக்கு தான் நம்ம நிறைய டேக் யூஸ் பண்ணி அந்த நம்ம கிரியேட் பண்ணுற அந்த லைன்ஸ், அதாவது இன்ஃபர்மேஷன், அதை ஒரு டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, தட்ஸ் மீன்ஸ் ஸ்டைல் ஷீட். ஸ்டைல் ஷீட் இஸ் ஏ டாக்குமெண்ட் தட் கண்டெய்ன்ஸ் அ ஸ்டைல் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஒன் ஆர் மோர் டாக்குமெண்ட் ரைட் எனி மார்க்அப் லாங்குவேஜ். ஓகேவா, இதில் என்னன்னா மற்றது ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், லாங்குவேஜ்னாவே என்னது, நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறது யூஸ் பண்ணுறது. ஓகேவா, இப்போ நம்ம சிஸ்டம் மூலயமா கம்யூனிகேட் பண்ணணும்னா வித்தின் டேக், இதில் நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோக்ராம் கோடிங். ஓகேவா, அது மூலயமா தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம எப்படி வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறது. ஓகேவா, என்னென்ன டேக் கொடுத்தா தான் அதுக்கேற்ற மாதிரி வெப்பேஜ் அது கிரியேட் பண்ணும். ஓகேவா, மார்க்அப்ன்றது நிறைய டேக் நம்ம யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுறது. அது மூலயமா தான் நம்ம ஒன் ஆர் மோர் டாக்குமெண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், அதை நம்ம ரெடி பண்ணுறோம் ஒரு ஸ்டைல் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக. ஓகேவா, அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டைல் ஷீட் சம்ஜஸ் ஃபாண்ட்டாக இருந்தாலும் சரி, கலராக இருந்தாலும் சரி, டைப் ஸ்பேஸ், சைஸு, ஸ்பேஸிங் இல்லை மார்ஜின் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, எனி டைப்ஸ் நம்ம எப்படி வேணாலும் நம்ம ஸ்டைல் மெத்தடில் கொடுக்கலாம். ஓகேவா, தட்ஸ் மீன் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் ஒன்றும் இல்லாமல் ப்ரெசன்டேஷன் ஸ்மேட்டிக்ஸ், நம்ம எப்படியெல்லாம் அதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது. தட் மீன் லுக்கு, ஒரு லுக்காக இருக்கணுமா இல்லையா? நமக்கு ஒரு நார்மலாக கூகுளில் நம்ம சர்ச் பண்ணாலும் நம்ம பார்க்குற வெப்பேஜ் வந்து எவ்வளோ லுக்காக இருக்குது, பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது, அந்த மாதிரி தான் நம்ம ஒரு லுக் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு நம்ம அந்த கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சேம் வே தான் ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் மாதிரி தான் இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேம்மா, இதில் என்னோட அட்வான்டேஜ்னால் நல்லா தனித்தனியாக நம்ம என்ன பண்ணலாம், டாக்குமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணலாம், ப்ரெசென்ட் பண்ணி இதை நம்ம கொடுக்கலாம். ஓகேவாம்மா. தென் செகண்ட், சிஎஸ்எஸோட சின்டெக்ஸ். நாம் இதில் யூஸ் பண்ணுற சின்டெக்ஸில் ரெண்டு டைப்ஸாக சொல்லுவோம், செலக்டர் அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஆல்ரெடி இதை நாங்கள் சொல்லியிருக்கேன் உனக்கு, வைவா கொஷின்லேயே கம்பல்சரி கொஷின் ரைஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நடத்தியிருக்கேன். இருந்தாலும் ஜஸ்ட் ஒன்ஸ், செலக்டர் அண்ட் ப்ராப்பர்ட்டி. செலக்டர்னால் என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற பாடி செக்ஷனாக இருந்தாலும் சரி, ஓகேவா, இல்லை ஹெட்டிங், பேராகிராஃப், எனி, ஓகேவா, அது என்ன மாதிரி கொடுக்க, என்ன இது கொடுக்க வரும், என்ன நம்ம அதை செலக்ட் பண்ணுறதும், ஓகேவா, எதை சூஸ் பண்ணி நம்ம எடுக்க வரோம். ஓகேவா, தென் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டின்றது நத்திங் பட், அதாவது நம்ம கொடுக்குற கலர் இல்லையா, ஃபாண்ட்டு இல்லை சைஸு இல்லை எனி ஆஃப் இன்ஃபோ என்ன கொடுக்க வரோம். ஓகேவா, தட்ஸ் மீன் ப்ராப்பர்ட்டி. அதுக்கான வேல்யூ என்ன? இப்போ கலர், இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பிரம்மா, பாடின்னு கொடுத்து, பாடின்றது செலக்டர். ஓகேவா, ப்ராப்பர்ட்டின்றது கலர், தென் கலருக்கான வேல்யூ, என்ன கலர் கொடுக்க வராங்க, ரெட்டாக இருக்கட்டும், ப்ளூவாக இருக்கட்டும், எனி கலர். ஓகேவா, தட்ஸ் மீன் அதோட வேல்யூ. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு வந்து அதோடைய ஃபாண்ட், எனக்கு இது செகண்ட் கொடுத்துருக்காங்க பாருமா, ஃபாண்ட்டு, ஃபாண்ட்டு கூட கொடுத்துக்கலாம், இல்லை சைஸுன்னு கூட கொடுத்துக்கலாம். சைஸு, ஃபாண்ட்டு இதெல்லாமே கொடுக்கறது வந்து நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி. செலக்டர்ன்றது அதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த டேகுக்கு முன்னாடி கொடுத்து பண்ணுறது செலக்டர். ப்ராப்பர்ட்டின்றது டேகுக்கு அப்புறம் கொடுக்குற வேல்யூஸை நம்ம கொடுக்கறது. ஓகேவாம்மா, ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கிங்க. தென் இதுக்கு வந்து இந்த கோல்டன் ரூல்ஸில் கொடுத்துருக்காங்க, இது செலக்டர் மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்குள்ளே டெக்ளேர் பண்ணுறோம். தென் வந்து நம்ம இதில் வந்து கோலன் கொடுத்து கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒன் ஆர் மோர் அதிகமாக கொடுத்து நம்ம அதுக்குள்ளே செமிகோலன் கொடுத்துட்டு கூட நம்ம அடுத்தடுத்து கலர் ஃபாண்ட் கொடுத்தாலும் கலர் கொடுத்தாலும் இது என்ன மாதிரி கொடுத்தாலும் நம்ம அடுக்கடுத்து கொடுத்துட்டு வரலாம். தென் இதில் வந்து கோலன் கொடுத்து அடுக்கடுத்து வேல்யூ கொடுக்கலாம். மெயின் கான்செப்டே சிஎஸ்ஓட சின்டாக்ஸ் என்னென்னா செலக்டர் ப்ராப்பர்ட்டி, ஞாபகம் வச்சுங்கம்மா. தென் சிஎஸ்ஓடைய டைப்ஸ் கேட்பாங்க, கொடுத்துருக்காங்க பாருமா, ஆடிங் ஸ்டைல்ஸ்
2A document இப்படியும் question raise பண்ணுவாங்க level of style sheet ஒரு question raise பண்ணுவாங்க இல்லை type of style sheet கொடுவாங்க most வந்து CSS ஓட type கூட question raise பண்ணுவாங்கம்மா ஏன்னா ஒரு 5 மார்க்ல question raise பண்ணக்குள்ள இந்த மாதிரி கம்பல்சரி வரும் ஓகேவா இதுல நம்ம யூஸ் பண்ற 3 types external style sheet embedded style sheet and inline style sheet ஓகேவா 3 டைப்ஸ் இதில் இதில் எம்பெடட் ஸ்டைல் ஷீட்டை வந்து இதுவே 3 டைப்ஸாக சொல்லுவாங்க டாக்குமெண்ட் லெவல் ஸ்டைல் ஷீட்னு கூட சொல்லுவாங்க இல்லைனா இன்டர்னல் லெவல் ஸ்டைல் ஷீட்னு கூட சொல்லுவாங்க ஓகேவா இது எதுக்காக இந்த ஸ்டைல் டைப்னா நம்ம ப்ரெசன்ட் பண்ணுற டாக்குமெண்ட் என்ன மாதிரி வேணாலும் நம்ம கொடுக்கலாம் அதாவது நம்ம கிரியேட் பண்ணுற ப்ரோக்ராமை வந்து 3 டைப்ஸாக கூட சொல்லலாம் ஓகேவா நான் உங்களுக்கு ஏற்கனவே சிம்பிள் மெத்தடில் சொல்லியிருக்கேன் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டில் வந்து 2 ப்ரோக்ராமை ஒரே சிங்கிள் வெப்பேஜாக மிங்கிள் பண்ணுறது எம்படட் ஸ்டைல் ஷீட்டில் வந்து நம்ம கொடுக்குற ப்ரோக்ராம் வந்து ஒரே ப்ரோக்ராம்லே அதை செகண்ட் ப்ரோக்ராம் மாதிரி நம்ம மிங்கிள் பண்ணி கொடுக்கறது தென் இன்லைன் ஸ்டைல் ஷீட்டில் வந்து ஆன் த வே அதாவது ஒரே லைன்லேயே நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு ஈஸி மெத்தடாக நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் ஓகேவாம்மா இப்போ எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் வந்து நம்ம பிரைட் அதாவது இன் திஸ் கேஸ் ஸ்டைல் இன்ஃபர்மேஷன் இஸ் ரைட்டிங் இன் ஏ செப்ரேட் ஃபைல் அதாவது தனித்தனியாக நம்ம என்ன பண்ணலாம் இதை நம்ம ரெடி பண்ணலாம் HTML டாக்குமெண்ட்டாக ஓகேவா நான் எல்லாரும் சொல்லியிருப்பேன் இந்த ப்ரோக்ராம் எக்ஸாம்பிளாக நம்மளுடைய ப்ராக்டிக்கலில் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அந்த கான்செப்ட் தான் அந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு ப்ரோக்ராமாக கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமும் ஒரு நோட் பேடில் டைப் பண்ணி அதை ஒரு ஃபைலில் சேவ் பண்ணுவோம் அடுத்தது நியூவாக நோட் பேடை ஓப்பன் பண்ணி செகண்ட் ப்ரோக்ராம் அதில் டைப் பண்ணி அதில் நம்ம என்ன பண்ணுவோம் அதே ஃபைலே நம்ம என்ன பண்ணுவோம் அது இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணுவோம் சேவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைலை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுவோம் அதாவது ரன் பண்ணக்குள்ளே அனதர் அந்த ப்ரோக்ராம்குள்ளே செகண்ட் ப்ரோக்ராமை நம்ம மெர்ஜ் பண்ணி அதை நம்ம அவுட்புட் ப்ரெசன்ட் பார்ப்போம் ஓகேவா அதாவது என்னென்னா ஒரே ப்ரோக்ராமில் ரெண்டு ப்ரோக்ராமே ஓப்பன் பண்ணி அதுக்கான அவுட்புட் பார்க்குறது ஓகேவாம்மா அதே கான்செப்ட் தான் இந்த மெத்தடில் இந்த மெத்தடில் நம்ம கொடுத்துருக்காங்க லிங்க் பண்ணுறோம் அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்னு செகண்ட் ப்ரோக்ராம்னு சேர்த்து நம்ம லிங்க் பண்ணுறதால இதோட டைப் என்னென்னா ஸ்டைல் ஷீட் அதாவது நம்ம கொடுக்கறது வந்து ஸ்டைல் ஷீட் ப்ரெசன்டேஷன் மெத்தடு தான் அந்த மெத்தடில் நம்ம டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டு தான் அதை நம்ம CSSன்னு கொடுக்குறோம் ஹைப்பர் இந்த HREFன்னு சொல்லியிருப்பேன் ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் ஓகேவா எதை ரெஃபரன்ஸ் பண்ண போகிறோன்னா மை ஸ்டைல் அதாவது இது வந்து செகண்ட் ப்ரோக்ராமாக மை ஸ்டைல்ஸ் .CSSன்றது செகண்ட் ப்ரோக்ராமாக இதில் சேவ் பண்ணுற கான்செப்ட் ஓகேவா இதில் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க பெருமா ஃபர்ஸ்ட் 1 கிரியேட் மெயின் HTML 2 கிரியேட் த ஸ்டைல் 1.CSSன்னு கொடுத்துருக்கோம் கிரியேட் மெயின் .HTML ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம கிரியேட் பண்ணுற நோட் பேடில் அந்த டைப் பண்ணி வச்சுருக்கேன் இது ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இதை சேவ் பண்ணி வச்சுருவோம் கிரியேட் ஸ்டைல் 1.CS இது வந்து அடுத்த நோட் பேட் ஓப்பன் பண்ணி இதை நம்ம ரெடி பண்ணி அதை நம்ம அதே ஃபைலே சேவ் பண்ணி வச்சுருவோம் சேவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ரன் பண்ணி பார்க்குறோம் ஒரே வெப்பேஜாக நமக்கு ஓப்பன் பண்ணி காட்டும் ஓகேவா இதில் தான் அது ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுற HTML கொடுத்தா தான் அது ஆட்டோமேட்டிக்காக இது HTML ப்ரோக்ராம் கோடிங்கிறது அது அன்செட் ஆகும் அடுத்து ஹெட்டிங் செக்ஷன் டைட்டிலோ ஒரு எக்ஸாம்பிள் எதை வேணால் கொடுத்துக்கலாம் லிங்க் ரெயில்னு எப்பயும் போல் ஸ்டைல் ஷீட்டோட டைப்பு அதோட NSCSS ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸில் ஸ்டைல் 1.CS அதாவது செகண்ட் ப்ரோக்ராமை இதில் சேவ் பண்ணுறாங்க அதை .CSSன்னு மட்டும்தான் சேவ் பண்ணும் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமை .HTML செகண்ட் ப்ரோக்ராம் CSS அப்படின்னா தான் இது எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் கான்செப்டில் இது எடுத்துக்கும் ஏன்னா செகண்ட் ப்ரோக்ராமில் இதில் நம்ம மெர்ஜ் பண்ணுறோம் ஓகேவாம்மா அதில் H1 ஹெட்டிங்கில் எனி டைப் வேணால் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம் தென் ஒரு டேகை நம்ம ஓப்பன் பண்ணிட்டால் கம்பல்சரி அதுக்கு க்ளோசிங் டேக் கொடுத்தே ஆகணும் ஓகேவா தென் செகண்ட் ப்ரோக்ராமில் அதே தான் நம்ம செகண்ட் ப்ரோக்ராமில் என்னென்னா இது ஏன் செகண்ட் ப்ரோக்ராமாக கொடுக்குறோம் அப்படின்ற க்வெஸ்சன் ரைஸ் கூட வரலாம் இப்போ என்னென்னா இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமில் நம்ம கிரியேட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் அதாவது ஹெட்டிங்கில் கொடுத்துருக்கிற ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ன்ற இன்ஃபர்மேஷன் அது என்ன மாதிரி டைப்பில் இருக்கணுன்றத செகண்ட் ப்ரோக்ராமில் கொடுத்துருக்காங்க அதாவது அதோடய ஃபாண்ட்டு ஃபேமிலி அதாவது நம்ம வேர்ட்லாம் பார்த்துருக்கலாமா நம்ம அதை கிளிக் பண்ணி அது என்ன மாதிரி ஃபாண்ட்டில் இருக்கணும்னு நம்ம கிளிக் பண்ணி கொடுப்போம்ல செலக்ட் பண்ணுவோம்ல அதே கான்செப்ட் தான் அதோடைய ஃபாண்ட் ஃபேமிலி லூசிடா ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கணும் அதோட சைஸ் வந்து 50 pixels இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து அதோடய கலர் வந்து ரெட் கலரில் இருக்கணும் அதாவது நீ இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்க ஆனால் செகண்ட் ப்ரோக்ராமில் அது எப்படி ப்ரெசன்டேஷன் ஆகணுன்றது நீ செகண்ட் ப்ரோக்ராமில் தான் கொடுத்துருக்க அப்படி ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி நமக்கு அவுட்புட் ப்ரெசன்ட் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் ஓகேவாம்மா நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக அவுட்புட் கொடுத்துருக்காங்க இது வந்து கலர் ஜெராக்ஸ் கலர்ன்றதால சேம் கலராக தான் இருக்குது ஓகேவா நீங்கள் அட்லீஸ்ட் ஆல்ரெடி நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி கான்செப்ட் ஓகேவா தென் செகண்ட் எம்பெடட் ஸ்டைல் ஷீட் இல்லைனா டாக்குமெண்ட் லெவல் ஸ்டைல் ஷீட் இல்லைனா இன்டர்னல் லெவல் ஸ்டைல் ஷீட் இந்த மாதிரி 3 வேல இந்த க்வெஸ்சன் ரைஸ் பண்ணுவாங்க இந்த க்வெஸ்சன்
ஓகேவா? இது என்னன்னா, இது என்ன மாதிரி கான்செப்ட்னா, இது வந்து ஸ்டைலுக்குள்ளே கொடுக்குற இன்ஃபர்மேஷன். இந்த ப்ரோக்ராமில் என்னென்னா, டைட்டிலுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த லிங்க்கு ரெல்லு லிங்க்னு கொடுத்து தான் ஸ்டைல் ஷீட்னு கொடுப்போம். ஆனால் இந்த ப்ரோக்ராமில் எப்படின்னா, ஸ்டைலுக்குள்ளே கொடுக்குற கான்செப்ட். ஓகேவா? இந்த ப்ரோக்ராமில் எப்பயும் போல் HTML கொடுக்குறோம், அதோடய ஹெட்டிங் செஷன் டைட்டில் சாம்பிள் கொடுத்து, ஸ்டைலோட டைப் என்ன, டெக்ஸ்ட் CS. ஓகேவா? இது நான் இதில் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பேன். அதாவது ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் மெத்தடு வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் ப்ரோக்ராமில் அதை யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் தேர்ட் ஸ்டைப்லேயும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஆனால் செகண்ட் டைப்பில் மட்டும்தான் நம்ம ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் மெத்தடு நம்ம இதில் யூஸ் பண்ணுன்றதை உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது என்ன கான்செப்ட்னா, ஸ்டைல் டைப்புக்குள்ளே கொடுக்குற இன்ஃபர்மேஷன். அது என்ன மாதிரி ஃபாண்ட்டில் இருக்கணும், என்ன மாதிரி சைஸில் இருக்கணும், என்ன மாதிரி கலரில் இருக்கணும், வித்தி நம்ம டைப் ஆ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் என்ன மாதிரி மெத்தட் இருக்கும் நம்ம அதே ப்ரோக்ராம்லே கொடுத்துறோம். இதுதான் டாக்குமெண்ட் லெவல் ஸ்டைல் ஷீட், இல்லைனா இன்டர்னல் லெவல் ஸ்டைல் ஷீட், இல்லைனா எம்பெடட் லெவல் ஸ்டைல் ஷீட். மூணு வேவாக சொல்லுவாங்க. ஓகேவா? தென் இன்லைன் ஸ்டைல் ஷீட். ஓகேவா? இன்லைன் ஸ்டைல் ஷீட் உங்களுக்கு சிம்பிளாக நானே சொல்லிருப்பேன். அந்த லைன்லேயே கொடுக்குற இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த லைன்லேயே அது என்ன மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் என்ன மாதிரி டைப்பில் இருக்குன்னு ஒரே லைன்லேயே முடிச்சிடலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லியிருப்பேன். இது எப்படின்னா, நான் அந்த ஸ்டைலுன்றத H1 கொடுத்து அந்த டேகுக்குள்ளே அந்த ஸ்டைல் கொடுத்து அதில் ஃபாண்ட்டு ஃபேமிலி என்ன மாதிரி ஃபாண்ட்டு என்ன மாதிரி சைஸு என்ன மாதிரி கலரில் இருக்கணுன்றத உங்களுக்கு இதை நான் சொல்லியிருப்பேன். ஓகேவாம்மா? உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். அதாவது மூணு டைப்ஸ் இருக்குது, எம்படட், எக்ஸ்டர்னல் அண்ட் இன்லைன். ஓகேவா? எக்ஸ்டர்னல் டைப்ஸ் வந்து ரெண்டு ப்ரோக்ராமாக மெர்ஜ் பண்ணி சிங்கிள் வெப் பேஜில் நம்ம ரன் பண்ணி பார்க்குறது. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல், அதாவது இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டுன்றது, அதாவது ஒரே ப்ரோக்ராம், அதாவது ஒரே ப்ரோக்ராம்லேயே கொடுத்து இதில் நம்ம ஈஸியாக சொல்லியிருப்பேன். ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் மெத்தடு மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அதாவது ஸ்டைல் டைப்புன்னு கொடுத்து அதுக்கு கீழே கொடுக்குற இன்ஃபர்மேஷன். தென் இன்லைன் ஸ்டைல் ஷீட் வந்து நான் அதிலே சொல்லியிருப்பேன். இன்லைன் அந்த லைனில் வச்சா நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது ஒரே லைன்லேயே முடிகிற மாதிரி ப்ரோக்ராம் மாதிரி நீங்கள் ஞாபகம் பண்ணிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு ஈஸியாக சொல்லியிருப்பேன். அதாவது அந்த ப்ரோக்ராம் கோடிங் வந்து ஒரே லைன்லேயே, அதாவது H1 ஹெட்டிங் கொடுத்து அதோட ஸ்டைல் என்ன மாதிரி இருக்கணுன்றது ஒரே லைன்லேயே கொடுக்குற இன்ஃபர்மேஷன். அதாவது செமிகோலன் கொடுத்துட்டு அடுத்த அடுத்த டைப் மெத்தட் கொடுத்துட்டு நீங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் உங்களுடைய CSSோட டைப்பு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, படிங்க, படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள்.